நம்ம பார்க்குறது அவசரத்துக்கு கை கொடுக்குற தக்காளி வெங்காய சாம்பார். ஆனால் ருசி அட்டகாசமாக இருக்கும். நிறைய பொருட்கள் தேவையில்லை, இருக்கிற பொருளை வச்சு நம்ம செய்திடலாம். நான் இந்த அளவுக்கு ஒரு கப், அதாவது ஒரு 25 கிராம் இருக்கும் பொட்டுக்கடலையை, முதல்ல மிக்சியில் போட்டு நல்லா ஓரளவுக்கு எவ்வளோ அரையுதோ குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் சின்ன வெங்காயம் தான் போடணும். நல்லா ஒரு கைப்பிடி வெங்காயம் போடுறேன். இது 4 பேர் சாப்பிட்லாம். 2 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, 1.5 தக்காளி போடுறேன். பாருங்கள், இந்த ஒரு கைப்பிடி வெங்காயத்துக்கு தக்காளியும் எடுத்திங்கன்னா ஒரு கையளவு இருக்கிற மாதிரி கணக்கு வச்சுக்கோங்களேன். மஞ்சப்பொடி, மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், வர மிளகாய் பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா பொட்டுக்கடலைலாம் நிறைய, அதாவது நிறைய காரத்தை தாங்கும், அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க. தண்ணி போட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு குறை குறைன்னு அரைச்சிக்கலாம். இது போல் தேங்காயெல்லாம் இதுக்கு கிடையாது. ஒரு சட்டியை வச்சுருக்கோம். நல்லா ஒரு 1 டேபிள்ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் எண்ணெய் வேணாலும் போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வரத்துக்குள்ளே 4 பல்லு பூண்டு நச்சு வச்சுருக்கேன். பூண்டு போட்டு வறுத்ததுக்கப்புறம் அந்த 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டிங்கன்னா வெந்தயம் கருகாது. இது எல்லாம் நீங்கள் புளி குழம்பு, டிஃபன் குழம்பு எல்லாத்துக்குமே இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். நல்லா 1/4 பாகம் அந்த பூண்டு வறுபட்டுருச்சு. இப்போ வெந்தயத்தை போடுறோம். வெந்தயம் கொஞ்சம் வறுபட்டோன்னே சோம்பு 1 கிராம்பு, ஜீரகம், வெங்காயம், வரமிளகாய் போட்டு நல்லா இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிடுறோம். 1.5 நிமிஷத்தில் இப்படி ஃப்ரை ஆயிரும். இப்போ அரைச்சி வச்ச விழுதை ஊற்றுறோம். நல்லா 1/2 லிட்டர் தண்ணியை ஊற்றிக்கிறோம். உப்பும் போட்டுக்கலாம். நல்லா பச்சை வாடை போக கொதிச்சு வரணும். ஒருவேளை உங்களுக்கு அதுக்கு கூட கொஞ்சம் டைம் பத்தலை அப்படின்னா குக்கரில் நீங்கள் தாளித்து விட்டு வச்சுருங்க. அது இன்னுமே 1-6 நிமிஷத்தில் உங்களுக்கு விசில் வந்துடும். நல்லா கொதிச்சு உப்பு போட்டுடுறோம். கொதிச்சு சுற்றி வர கொதிச்சு வரும்போதே கொஞ்சம் க்ரீமி ஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னா நல்லா 1/4 லிட்டர் தண்ணி போடுங்க. உங்களுக்கு திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி. இது குழிப்பணியாரம், இட்லி, தோசை 3க்கும் அட்டகாசமாக இருக்கும். சப்பாத்திக்கு நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம். ஒரு சிலருக்கு இது ரொம்பவே பிடிக்குது. நல்லா இந்த அளவுக்கு க்ரீமி ஸ்ட்ரக்சர் வந்ததுக்கப்புறம் இந்த மல்லித்தலை போட்டு எடுத்துடுறோம். ரொம்ப இந்த பாருங்கள், இது போல் நல்லா அருமையான டேஸ்ட்டாகவே இருக்கும். வெங்காயம் பச்சை வாடெல்லாம் போயிடும் 7-8 நிமிஷத்துலே. நீங்களும் ஒரு முறை செய்து பாருங்கள். நான் லோ கலோரி, டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். நான் இப்போ இட்லிக்கு தான் வச்சுருக்கேன். நீங்கள் தோசை, குழிப்பணியாரம், ஊத்தப்பம் ரொம்ப அருமையாக இருக்கும். அதாவது இட்லி உளுந்து, அதாவது அரிசி உளுந்து சேர்த்த அத்தனை பதார்த்தங்களுக்கும் அருமையாக இருக்கும். இது யாருக்கு தேவையோ அவங்களுக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு முறை செய்து பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள்.